மாவட்டம் திருமலை நாயக்கர் மாவட்டம் இது. இந்தியாவிலேயே எத்தியும் பய மாவட்டம் இந்த திண்டுக்கல் தான். என் தாய் மண், இந்த மசக்கில எங்க அம்மா, இந்த மண்ணை தான் எங்க அம்மா இருந்துன்னா உங்க அம்மா இருந்துன்னா அண்ணா மாவட்டம். மறுபடியும் காகிதம் இல்லத்து, மறுபடியும் அண்ணா, மறுபடியும் காகிதம் இல்லத்து, அப்புறம் அண்ணா, அப்புறம் இப்ப கடைசியில நாயக்கரா புஷ். உனி என்ன ஆகும்? என்ன இந்த பூமி, என்ன இந்த மண், இந்த மண்ல தான் ஒரு நாள் நான் வந்தேன். வந்து எங்க நன்னிமா இருக்குவார், அம்மாவோட அம்மா, அம்மாவோட அம்மா, ஆத்தா, ஆத்தாவா அப்பத்தாவா, அப்பத்தாவா என்னமோ ஒண்ணு, அது அவ்வளவு ஒண்ணு படிப்பறிவு இல்லாது போடியில இருந்து கட்டிட்டு வந்தது. எங்க அம்மாவை பெற்ற அப்பா அம்மா. காலேஜில் கல்லூரி விழா, நான் போய் நன்னிமா கல்லூரி விழா நடக்குது, கண்ணகி போட்டி நடக்குது, அதில் நான் போய் கலந்துக்கணும்னு சொன்னேன். செருப்பில் அடிப்பேனுச்சு. என்னடா ஒரு காலேஜில் கண்ணகி விழா எடுக்கலாம், கண்ணகி கோயிலுக்கு போறான் கம்பத்தை தாண்டி, அது பஸ்ஸுக்கு போகணும்னு காசு கேட்கறேன், செருப்பில் அடிப்பேனுச்சு. என்ன கண்ணகியை பத்தி சொன்னா பெருமையா நினைக்கணும்னு பார்த்தா, சினிமாவுக்கு போகும்போது சட்டன் காசு கொடுத்து போகும்போல கண்ணகி விழாக்கு போனா செருப்புல அடிப்பேன்னா சம்திங் ராங்கன்ட்டு உட்கார்ந்தேன். என்ன நினைமா, ஏன் உனக்கு என்ன கண்ணகி, உனக்கு கண்ணகி கதை தெரியுமாடா? நான் இங்கிலீஷ் கான்வென்ட்ல படிச்சு எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஊட்டியில அதெல்லாம் சொல்லித் தர மாட்டான், திப்பு சுல்தான சொல்லித் தர மாட்டான், இந்த மாதிரி வெள்ளக்காரன். அப்போ என்னானு கண்ணகி யாரு தெரியுமாடா? தெரியல தாமோ. இந்த மாதிரி கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டா, சரி அவ தஞ்சாவூர்காரி, இருந்துட்டு போட்டு நினைமா நமக்கு என்ன, அவ எந்த ஊரா இருந்த என்ன தெரியுமா அப்படின்னு. அதே அவ எரிச்சது பெருசு இல்ல, எங்களை எல்லாம் இழிவுபடுத்திக்கான் ஒன்னு, என்னக்கு நீ என்ன இழிவாகிற, மதுரை குடிச்சு எரிஞ்சதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. நீ காசு கொடுக்காதுக்கா கண்ட சொல்லாது. இல்லடா கண்ணகி கோவலம் என்ன பண்ணியிருக்கணும், முறையா மாதவியை எரிச்சிருக்கணும். அப்போ ஒரு தேவடியா இல்லாம போயிருப்பான், நம்ம நாட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லாம போயிருப்பான். அவ அங்க ஊத்து போட்டு ஊத்துல கெடுத்து மதுரையை வந்து எரிச்சான்னா, அப்ப வந்து இவ எங்க என்ன பண்ணிருக்கணும் முறையா, இவ மாதவியை எரிச்சிருக்கணும். அதுதான் அவ கற்புள்ள பெண்ணு காலது. அதையும் விட்டுட்டா கோவலனை எரிச்சிருக்கணும். அப்போ ரெண்டு பேர் வப்பாட்டி வைக்காமலாவது இருந்திருப்பான், எம்ஜிஆர் எல்லாம் பயந்துருப்பான்ல. அது விட்டு போட்டு இவ நேரா வந்து மதுரையை எரிச்சா, அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், தெய்வம் தொழால் குழுநன் தொழுதெழுவாள், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யன பெய்யும் மலை. வள்ளுவர் என்ன சொல்றாரு, சாமியே கும்பிடாம கொழுநன் தொழுதெழுவாள், கணவனையே தெய்வமாக கொண்டு ஒருவள் தொழுதெழுந்தால் அவள் பெய் மலை என்றால் பெய்யும், அவதான் கற்புள்ளவள். அப்ப மதுரையை கண்ணகி வந்து எரிக்கும் போது இந்த மண்ணில் யார் வாழ்ந்தா, நம்ம பாட்டி, நம்ம அம்மத்தாவோட அம்மத்தா, அப்பத்தா எல்லாம் அப்படியே ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நம்ம மூதாதைகள். இவ அங்கிருந்து வந்து மதுரையை எரி அப்படிங்கும் போது அதுல என்ன சொல்றான், அந்தனராவினர் அல்லாத அத்தனை எரிங்கிறான். அந்தனர் யாரு, ஐயனையும் பசுமானும் அல்லாம எரிங்கிறான், அது எங்கேயோ சம்திங்கிறாங்க, நம்ம அதுல நம்பல. அப்போ அவ எரிங்கும் போது ராஜா பண்ண தப்புக்கு குடிமக்கள்ல நாலு பேர் கற்புள்ள பொண்ணு இல்லையா, ஏய் பெய் மலைன்னு சொல்லி இருந்தா பெஞ்சு பூரா ஃபயர் சர்வீஸ் மாதிரி அடிச்சு அணைஞ்சிருக்கணும். அப்ப பாண்டிய நாட்டுல அன்னைக்கு வாழ்ந்தவள்லாம் கற்புள்ளாத விபச்சாரி மாதிரி, கண்ணுக்கு மாத்திரம் எவனா கதை கட்டி விட்டுருக்கான். அப்ப எங்க முப்பாட்டம் பாட்டி எல்லாம் வேசியாடா, செருப்பாக அடிப்பேன் கண்ணுக்கு பேர சொன்னாண்டா. அவதான் எனக்கு முதல் விதைய, என் பாட்டி தான் எனக்கு ஊட்டினான். யாரு, எங்க அம்மாவோட அம்மா, படிப்பறிவே இல்லாத ஒரு முட்டாள், ஆயக்குடியில கிராமத்துல வந்து எங்க தாத்தாவோட மனைவி. ஏன்டா கண்ணகி கதையை சொன்னா, அப்ப நாங்கெல்லாம் எங்க அம்மா எல்லாம் வந்து கற்பில்லாத விளையாட ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி நாங்க பெய்மலைன்னா பெஞ்சிருக்கணும், கண்ணக புடி நெருப்புனா புடிச்சிச்சு. அப்போ சோழ நாட்டுக்காரி வந்து நெருப்பு எரிக்க வச்சாக்க பாண்டிய நாட்டுல எல்லாம் கற்பில்லாதவளா, ஒரு நாட்டையே இழிவுபடுத்த ஒரு பார்ப்பனின் கட்டுக்காவியம். அதையெல்லாம் நம்பி நீ போகாத காலை ஓடிச்சு கூட கம்முனு கடை.